ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஐடியா தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே ஒரு சின்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் நம்ம மோஸ்ட்லி ஆன்லைனில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, ஏஜியோ, இது மாதிரி நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம் வந்து நமக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு நபராக இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் சொல்கிற ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்டுக்கு உங்களுக்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கமிஷன் கிடைக்கும். உங்களுக்கு புரியல. ஸோ இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நான் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி இதில் எப்படி ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா, நான் வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், டேரெக்டாக ஃப்ளிப்கார்ட் ஆப் ஓப்பன் பண்ணுவேன். ஸோ என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண போகிறனும் அந்த ப்ராடக்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக என்னோடய அட்ரஸ் கொடுத்து நான் வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிடுவேன். ஸோ அதே கான்செப்டை நம்ம இந்த ஆப்புக்குள்ளே வரும்போது, இந்த ஆப்பில் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஏஜியோ, மிந்த்ரா இது மாதிரி ஏகப்பட்ட பிளாட்ஃபார்மோட அவங்க வந்து டைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ண போகிறேன்னா, இந்த ஆப்பில் வந்துட்டு அதில் ஃப்ளிப்கார்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணும்போது இந்த ஆப்லேருந்து அந்த ஆப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட் வந்து ரீடைரக்ட் ஆகும். ஐ மீன் ரிவார்டு ஆக்டிவேஷன் சொல்லிட்டு ஒரு ரீடைரக்ட் ஆகி டேரெக்டாக ஃப்ளிப்கார்ட் ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஆப்பில் வந்துட்டு நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ஆப்பில் போய் ஆர்டர் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறப்போ நமக்கு வந்து அப் டு 7-10% வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கமிஷன்ஸ் கிடைக்கும். இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆப்போட வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 ரூபாய் கேஷ்பேக்காக வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க. 1000 ரூபாய்க்கு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 70 ரூபாய் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் அடிப்படையில் நமக்கு இந்த ஆப்போட வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ரிட்டனாக கேஷ்பேக் ஆகிடும். ஸோ அதை வந்து நம்ம 250 ரூபாய் ரீச் பண்ணவே வந்து டேரெக்டாக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ ரீசெண்டாக ஆர்டர் பண்ணேன், ஆர்டர்ஸ்க்கு வந்து எனக்கு எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்கு. ஸோ நான் இதனால் வரைக்கும் இந்த ஆப்பில் எப்படி ஏர்ன் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், ஸோ நீங்களும் எப்படி ஏர்ன் பண்ணலாம், இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, எல்லாமே நம்ம டாப் டு பாட்டம் வரைக்கும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல் ஆப் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இது மாதிரி நீங்கள் ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணக்கூடிய அப்டேட்ஸை டெய்லி டெய்லி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கிறேன். நான் சேனலோட அஃபீஷியல் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் கேள்வி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக டெய்லி நான் ஏர்ன் பண்ணுற பேமெண்ட் குரூப் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் இது போன்ற டீட்டெயிலாக நான் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டே வரேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தால் இந்த குரூப் மூலமாக நீங்கள் என்ன டேரெக்டாக கண்டெக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் என்கிட்ட கேட்டு வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த ஆப்பில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிம்பிளாக சொல்லி முடிச்சிடறேன். ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணால் உங்களுக்கு டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ரிவ்யூ ரேட்டிங் எல்லாமே பார்த்துட்டு ஜஸ்ட் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பாருங்கள், அமேசான்லேருந்து எஸ்பிஐ, டாட்டா, ஃப்ளிப்கார்ட், குரோமோ, போட் இது மாதிரி ஏகப்பட்ட பிளாட்ஃபார்மோட நமக்கு வந்து டைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணாமல் ஈஸியாக ஏர்ன் பண்ண நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வருதுல்ல, ஸோ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க கீழே. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த ஆப்பில் நம்ம வந்து ஒரு சில ப்ராண்டில் நம்ம ஆர்டர் பண்ணுறப்போ நமக்கு எவ்வளோ கேஷ்பேக் கிடைக்கும், ஸோ ஒரு ப்ராடக்ட்டோட ஸ்பெஷல் ஆஃபர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 504 ரூபாய் கேஷ்பேக் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டுட்டோரியல்ஸ் வந்து இந்த ஆப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போது நீங்கள் அதில் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்லாம் டேரெக்டாக உங்களுடைய பேங்க் கேஷாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் அமேசான் பே பேலன்ஸ்லையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ யூபிஐ வழியாகவும் வித்ரா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு கீழே ஃபைனலாக கெட் ஸ்டார்ட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுமே நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து நியூ யூசராக இருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கடுத்து உங்களுடைய நேம், லாஸ்ட் நேம் இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க, அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆல்ரெடி யூசர்ஸ், அதனால் நான் வந்து இப்போது என்னுடைய அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஆப்போட ஹோம் பேஜில் நம்ம இருக்கோம். ஸோ ஹோம் பேஜில் பாருங்கள், இந்த இடத்துல ஏயூ லைஃப் டைம் ஃப்ரீக்கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சில கிரெடிட் கார்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிரெடிட் கார்டு இந்த ஆப் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குற மாதிரி 1000 ரூபாய், 1500 ரூபாய் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் இதில் ஏர்ன் பண்ண பேமெண்ட் ப்ரூஃப் நான் எப்படி ஏர்ன் பண்ணேன், இது வரைக்கும் எனக்கு எவ்வளோ ஆர்டர் ஸ்ட்ராக் ஆகிருக்கு, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷோ பண்ணிடுறேன். அதுக்கடுத்து நீங்கள் இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது இது போன்ற டீட்டெயிலாக நான் உங்களுக்கு பின்னாடி தொடர்ந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சென்ட்ரா பாருங்கள் 2.8K சொல்லி கொடுத்துருக்காங்க.
அதாவது இந்த ஆப்பில் இது வரைக்கும் நான் வந்து 2,079 ரூபாய் வரைக்கும் நான் வந்து இதில் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ மை ஆர்டர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் ரெக்வஸ்ட் பேமெண்ட் கொடுக்குறதுக்கு 250 ரூபாய் இருந்தால் நம்ம வந்து டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கிறது உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து ஹெல்ப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏர்ன் பண்ண பேமெண்ட் ப்ரூஃப் தான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எப்படி ஏர்ன் பண்ணேன்னு சொல்லிட்டு பேமெண்ட் ஹிஸ்ட்ரி வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணணும் இல்லையா. ஸோ பாருங்கள், இந்த இடத்துல மிஸ்ஸிங்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து அப்டேட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது பக்கத்தில் ட்ராக்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் ஒரு 69 ரூபாய் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 69 ரூபாய் எதுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வியூ டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து 3,823 ரூபாய்க்கு ஒரு மொபைல் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு 69 ரூபாய் 10 பைசா வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நான் வந்து ஒரு மொபைல் வாங்க போகிறது நினச்சிருந்தேன், எனக்கு வந்து மொபைல் ஆன்லைனில் நான் ஆர்டர் தான் பண்ண போகிறேன் சரிங்களா. ஸோ நான் இந்த ஆப் மூலமாக வந்து பண்ணதுனால எனக்கு வந்து 69 ரூபாய் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து கேஷ்பேக்காக இந்த ஆப்பில் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், கீழே 17 ரூபாய் ஒரு கேஷ்பேக் கிடச்சிருக்கு. இது வந்து நான் வந்து 3,338 ரூபாய் ஏதோ சம்திங் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணேன், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 17 ரூபாய் வந்து கேஷ் ரிவார்டு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்து கீழே பாருங்கள், ஃப்ளிப்கார்ட்டில் 6 ரூபாய் 30 பைசா கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் அதிகமான அமௌண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், வெறும் 179 ரூபாய்க்கு நான் ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணதுக்கு எனக்கு வந்து 6 ரூபாய் 30 பைசா வந்து கேஷ்பேக் கிடச்சிட்ருக்கு. ஸோ இப்போது இந்த ஆப்பில் நான் ஏர்ன் பண்ண ரீசன்ட் ஹிஸ்ட்ரி வந்து நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆப்பில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது, ஸோ இப்போ நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன், நான் ஆர்டர் பண்ணுறது வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ நான் லைவ் டெமோவை ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பை பண்ண போகிறேன். எப்படின்னா இப்போ ஃப்ளிப்கார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல அமேசான் கொடுத்துருக்காங்க. ஸோ அமேசானில் வந்து 4% வந்து ரிவார்ட் கிடைக்கும், ஏஜியாலும் 4%, அப்புறம் மின்த்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6%, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7% கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7% வந்து அதிகமாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல ஏன் அப் டு 7% ரிவார்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணுற பட்சத்தில் இந்த மாதிரி நமக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் டுடே ரிவார்ட்ஸ் ட்ராக்கிங் 1 hours, நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்னா ரிவார்டு வந்து நமக்கு 1 hourல ட்ராக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஏர்ன் அப் டு 7% ரிவார்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கிளிக் பண்ணுற பட்சத்தில் நமக்கு வந்து இந்த ஆப்லேருந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகும். ஸோ ரிவார்டு ஆக்டிவேட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பேஜ் வரும். ஸோ அதுக்கடுத்து டேரெக்டாக ஃப்ளிப்கார்ட் ஆப் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண போகிறோமோ அதை நம்ம எந்த இடத்துல சர்ச் பண்ணாலும் சரி, ஆல்ரெடி நம்ம வந்து கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் இந்த சிம்பிள் ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்பில் வந்து கேஷ்பேக் கிடச்சிரும். ஸோ இது வந்து ஃப்ளிப்கார்ட் மட்டும் இல்லை, அமேசான், மிந்த்ரா, ஏஜியோ இது மாதிரி எந்தது நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஸ்டெப் மட்டும் தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. இப்போ மிந்த்ரா எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் வந்து மிந்த்ராக்கு இந்த இடத்துல 6% கிடைக்கிறேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆப்லேருந்து டேரெக்டாக மிந்த்ரா ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகும், உங்களுக்கு மிந்த்ரா ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் யூஸ்வலாக ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறத பண்ணிங்கன்னா அதுக்கான அந்த 6% கேஷ்பேக் வந்து உங்களுடைய வாலெட்டில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஆர்டர் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்ம வந்து ஒரு சில கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுறது, அதுக்கடுத்து ஒரு சில சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது, ஸோ இது மாதிரி இதெல்லாம் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நிறைய ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அன்லக்கின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணாமல் நம்மளோட டெய்லி யூஸ் பண்ணுற, அதாவது டெய்லி ஆர்டர் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் வந்துன்னா நமக்கே தெரியாமல் ஹிட்டன் கேஷ்பேக் இருக்குது. இது நிறையா யூசர்ஸ்க்கு வந்து தெரியாது. இப்போது இந்த வீடியோ பார்த்ததுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க, எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணி கொடு அப்படி சொன்னால் கூட அவங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு இதுக்கான கேஷ்பேக்கும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்துல ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து கிடைக்கும். அதாவது நான் வந்து உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறேன்னா எனக்கு வந்து ஒரு 10 ரூபாய் எனக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 ரூபாயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ₹1 கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அதில் ரெஃபரல் கான்செப்ட் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ ரெஃபர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இன்வைட் வியா வாட்ஸ்அப் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த லிங்கை ஷேர் பண்ணி அவங்களாம் வாட்ஸ்அப் மூலமாக இன்வைட் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண வச்சிங்கன்னா அதுக்கடுத்து அவங்க ஏன் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து 10% பார்த்தீங்கன்னா கமிஷன்ஸ் கிடச்சிட்ருக்கும், லைஃப் டைமாக கிடச்சிட்ருக்கும். ஸோ இதில் ஏன் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் நீங்கள் இந்த ஆப்பை வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பையிங் ஆப்ஷன், பை ஒன் கெட் த்ரீ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸும் பார்த்தீங்கன்னா அதில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஆஃபரை பொறுத்தவரை நீங்கள் ஆஃபர் மூலமாகவே அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம ஏன் பண்ணுறோம்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல நம்மளுடைய வேலெட்டில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு ரெக்வஸ்ட் பேமெண்ட் சொல்லி கொடுத்தோம்னா நம்ம வேலெட்டில் ஒன்ஸ் வந்து இப்போ 224 ரூபா இருக்குது, 250 ரூபா ரீச் பண்ணதுமே நமக்கு வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் யூபிஐக்கு வந்து நம்ம இன்ஸ்டன்ட் ஆஃப் த்ரா பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட்டை பொறுத்தவரை பக்கா வெரிஃபைட். நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில், இந்த பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஆன்லைன் ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி இப்போ அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்டில் சொல்லிட்டு ஒரு லைக் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி நம்ம சேனலாக தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அந்த அப்டேட்ஸ்லாம் இன்ஸ்டன்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.